அண்ணா கவனி, முதல் 20 இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி ஆனது 4 விடை கொடுத்திருக்கிறாங்க. முதல் அதனுடைய ஃபார்முலா சூத்திரம் என்னன்னு பார்க்கணும். முதல் எண் இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12, புரியுதுங்களா? n ஸ்கொயர் கழித்தல் 1 வகுத்தல் 12. n என்றது என்னன்னா எத்தனை இயலங்கள், முதல் எண் இயலங்கள்ன்றாங்க. அப்ப முதல் எண்ணுக்கு பதிலா என்ன வந்திருக்கீங்க, 20. அப்ப n ஈக்குவல் டு என்னது, 20. முதல்ல எழுதிக்கோ, விளக்க வர்க்க சராசரி ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. என்ன இருக்கட்டுல என்ன போடுறோம், 20. 20 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. 20 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 20 பெருக்கல் 20. இது பிராக்கெட் போட்டுக்கோங்க, அது நல்லது, புரியுதா? 20 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 20 பெருக்கல் 20. அப்ப என்னது, 2 2 4, 2 சைஃபர், புரியுது அடிக்கணும். 20 பெருக்கல் 20, 2 2 4, எத்தனை பூஜ்ஜியம், 2 பூஜ்ஜியம், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து என்னது, மைனஸ் 1 டிவைடட் பை 12. அடுத்தது 400ல இருந்து 1 கழிச்சா 399. உடனே இங்க கடை வாங்கி எல்லாம் கழிச்சிட்டு இருக்காத தானே. மைனஸ் 1னா என்ன அர்த்தம், இதனுடைய முன்னி, ப்ரிடிசசர். 1 குறைஞ்ச முன்னாடி, 1 அதிகரிச்சா பின்னாடி, புரியுதாடி கண்ண. 1 குறைஞ்சா முன்னாடி முன்னி, 1 அதிகரிச்சா பின்னாடி, புரியுதா? 1 குறைதல் தான் இந்த இடத்துல, அதனால அப்படியே எழுதிக்கலாம், டிவைடட் பை 12. ஒரு நிமிஷம், இப்ப இந்த 399 டிவைடட் பை 12ன்றது என்ன பண்ணணும், நீங்க ரெடியூஸ் பண்ணணும், எளிய வடிவமா மாத்தணும், வகுத்து விடை காணணும், அதுதான் கரெக்ட் சொல்ற போனா, ரைட்டா? அப்ப என்ன பண்ணணும், 399 எதால வகுக்கிறோம் நம்ம இங்க, சொல்லுங்க என்னது, 3 4 12, இல்லாட்டி 4 3 வாய்ப்பாடு இல்லையா இது? அப்ப என்னது, 4 12, 1 3 3, 3 9, 3 9, இத 4 வகுக்கிறோம். இது என்னடி கண்டு பண்றோம் நம்ம, 4 வகுக்கிறோம், 133 வகுத்தல் 4. அப்ப என்னது, 3 4 12, மிச்சம் 1, மறுபடியும் என்னது, 3 கீழே இருக்கிறோம், 3 4 12, மிச்சம் என்னது, 1, புரியுதா? அப்ப புள்ளி வச்சுட்டு நம்ம என்ன சேர்க்கணும், 0 சேர்க்கணும். அப்ப 2 4 8, மீதி என்ன, 2, மறுபடியும் என்ன சேர்க்கலாம், 0 சேர்க்கலாம். அப்ப என்னது, 5 4 20, அப்ப 0 வந்துடும், புரியுது அடி கண்ணுகளா? இங்க இடம் பத்தல, 20 பை 20 இங்க வந்துடும், 20 கழித்தல் 20, சரியா அடி கண்ணு? அப்ப என்ன ஆன்சர் வருது நமக்கு இங்க, 33.25, புரிஞ்சுதாடா கண்ணா? சரி, இந்த வகுத்தல் இருக்குது பாத்தீங்களா, இப்ப இதை இவ்வளோ விளக்கமா செய்யணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்டலா கூட நீ செய்யலாம், அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகத்துல இருக்கணும், என்ன இருக்கணும், ஃபார்முலா மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு. அப்ப என்ன வரும், n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. அப்ப என்ன வரணும், 400 கழித்தல் 1 வகுத்தல் 12 டிவைடட் பை 12. அப்ப என்ன வரும், 399 டிவைடட் பை 12. சோ இந்த ஸ்டெப்பை மட்டும் செஞ்சா போதும், 399 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 133 டிவைடட் பை 4, இல்ல 399 12 வகுத்தாலும் சரி. இப்ப இந்த வகுத்தல் 4க்கு பாருங்க, நாங்க வேத கணித முறையில சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குதா? முதல்ல எத்தனை முறை பாதியாக்கணும், 2 முறை பாதியாக்கணும். இப்ப 133 பாதியாக்கணும், நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், 133 பாதியாக்கறேன்னா, 100ல் பாதி 50, 30ல் பாதி 15, அப்ப என்னது, 65, 3ல் பாதி என்னது, 1.5, அப்ப என்னது, 66.5. இதுல மறுபடி பாதியாகணும், இது ஒரு முறை பாதியாகணும், மறுபடி இன்னொரு முறை பாதியாகணும், ஏன்னா டிவைடட் பை 4ன்றதுனால, டிவைடட் பை 2னா ஒரு முறை பாதியாகுதல், டிவைடட் பை 4னா எனக்கு 2 முறை பாதியாகணும். இப்ப 66ல் பாதி என்னது, 33. 0.5 என்ன அர்த்தம், 50ன்னு அர்த்தம், 0.50 அர்த்தம், 50ல் பாதி என்னது, 2.5, அப்போ 0.25 இல்லையா, 5ல் பாதி என்னது, 2.5 அப்படின்ற மாதிரி, அது 25ன்னு. இப்ப எப்படி 3ல் பாதி 1.5 சொன்னோம், 1.5ன்னு, அது மாதிரி, அதனால 5.0 வச்சுக்கிட்டீங்கன்னா 25, இப்படியும் போடலாம். கண்ணு நான் தான் சொல்றேன், கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ்ல உனக்கு எப்படி கன்வீனியன்டா இருக்கும், உனக்கு எதுல அக்யூரசி வரும், உனதுல எதுல சரியான விடை வரும், எதுல வேகமா செய்யற, புரியுதுங்களா? அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம், அதனால நீ இப்படித்தான் செய்யணும். இப்ப இதுல நம்ம பார்த்தோமா, இப்ப என்ன பண்ண, 3வாய்ப்பாட்டுல அடிச்சு செஞ்சோமா, இல்ல மிஸ் எனக்கு 12வாய்ப்பாட்டே தெரியும், டைரக்டா செய்யறனா செய்யுங்க, தப்பெல்லாம் கிடையாது, புரியுதா புரியலையா? இல்ல மிஸ் நான் இதுல செஞ்சுட்டு செய்யறேன், இது மாதிரி பாதியாக்கி செய்யறேன் அப்படின்னாலும் செய்யுங்க. இப்ப இப்படி போட்டுதான் வகுத்து தான் செய்யணும் அப்படின்ற ரூல் எல்லாம் கிடையாது,
ஒன் மார்க் இது, புரியுதுங்களா? அதனால நீ எவ்வளவு வேகமா மென்டலா செஞ்சுட்டு வெறும் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ரெண்டு ஸ்டெப்ப மட்டும் செய்யுங்கன்னு, அதை மட்டும் கூட செய்யலாம், அந்த ஃபார்முலால எழுதிட்டு இருக்கா. ஆனா ஏன் இதை படிக்கணும்னா, டூ மார்க்கா கேட்டாங்கனாலும் நமக்கு செய்யற பழக்கம் வரும். ஏன்னா இப்பதான் பிகினிங். அப்ப நீ என்ன பண்ண, முதல் தடவை கணக்கு செய்யும்போது இது மாதிரி போட்டு போட்டு கணக்கு செய்யும் பொழுது நீ இப்ப இதுல நம்பரை மாத்தி கூட செய்யலாம். 20 எலன்கள்ன்றது என்ன பண்ணலாம், 10 எலன்கள், 30 எலன்கள் மாத்தி நிறைய சம்ஸ் நீ என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணி நீயே உருவாக்கி செய்யலாம். புரியுங்களா? தயாரிக்கப்பட்ட வினாக்களை நீங்களே உருவாக்கலாம், தயாரிக்கலாம். சரியா டாக்கா? நான் புரிஞ்சுதா? இப்ப இதுல எது ஆன்சரு, 33.25. சரியா கண்ணு? புரியுதா? நல்ல முழு விளக்கத்தோடையும் செஞ்சாச்சு, எப்படி வேகமா செய்யணும்னு சொல்லாச்சு, இந்த வகுப்புல எப்படி வேத கணித முறையில போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபார்முலா மறக்க கூடாது, ஃபார்முலாவும் மறக்காம எப்படி பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கிறேன் நான், ரைட்டுங்களா? அதனால இதை நல்லா கவனிச்சு செய். இப்ப இது விளக்க வர்க்க சராசரின்னு கேட்டாங்களா, திட்ட விளக்கம்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே கிரியேட்டிவ் கொஸ்டின், எப்படி விளக்க வர்க்க சராசரிக்கு பதிலா என்னன்னு கேட்பாங்க, திட்ட விளக்கம்னு கூட கேட்பாங்க. திட்ட விளக்கம் கேட்டா என்ன அர்த்தம், இதே ஃபார்முலாதான், ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. இப்ப இந்த மதிப்பு என்ன கண்டுபிடிக்கணும், நீ ரூட் கண்டுபிடிக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதடா கண்ணா? அதனால இப்படி ஒரு கணக்கு எடுக்கும்போது நிறைய அதுல என்னென்னலாம் வருது, என்ன பண்ணலாம், அதுல யோசிச்சு பண்ணு. உட்காந்து எக்ஸாம்ல என்ன கேட்கறாங்களோ அதுக்குரிய விடைய கரெக்டா எழுதுங்க. ஆனா நீங்க கிளாஸ் ஒர்க்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது, பிராக்டிஸ் பண்ணும்போது, ரிவிஷன் பண்ணும்போது எல்லாம் இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, ஏய் நீ ஒரு கணக்கு சொல்லு, நான் ஒரு கணக்கு சொல்றேன் எல்லாம் போட்டு பார்க்கணும்.